ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரைஸ் மில்க் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்க போகுது. நம்ம வயல்ல இருந்து நெல் வருது, நெல்ல இருந்து அந்த நெல்லை ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் இந்த நெல்லையும் உமையும் பிரித்து அரிசியாக எடுத்து அது வந்து அந்த அரிசியில் கல் குருணை அதுக்கப்புறம் கருப்பரிசி எல்லாமே நீக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியாக எப்படி வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மில்லு ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்மளுக்காக மில்லை சுற்றி காட்டப்போகிற ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜென்ரலாக ஒரு ரைஸ் மில்லில் வந்து ஒரு பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து நெல் உள்ளே வந்துட்டு எப்படி அரிசி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தாங்க அது. நம்ம என்ன வெரைட்டி வேணுமோ அந்த வெரைட்டி மாதிரி நெல் வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வேப்ரிஜில் இட போட்டுட்டு உள்ளே வந்து ஸ்டாக்கிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா? சரி, அப்படியே வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாய்லிங் செக்ஷன், பாய்லர் செக்ஷன் யூனிட் இருக்குது. ஸோ இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டீம் வேணும். ஓகேங்களா? ஸ்டீம் வேணும் அப்படின்னா வந்து நம்ம பாய்லர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பாய்லரில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, 110, 210, 310 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மணிக்கு எவ்வளோ டன் ஆஃப் ஸ்டீம் வந்து வெளியில் தள்ளுது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வாட்டர் வந்துடும். பாய்லரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு டியூப்ஸ் இருக்கும், டியூப்ஸுக்குள்ளே வந்து நம்ம இங்கே ஃபயர் பண்ணுற சூடு வந்து அந்த டியூப்ஸ்குள்ளே போகும். நம்ம வாட்டர் வந்து அந்த டியூப்ஸுக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சாம்பருக்குள்ளார வாட்டர் வந்து வேப்பர் ஆகி உள்ளே வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதனால தான் பாய்லரு ஹை ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டீம் என்னாகும் அப்படிங்கிறது திருப்பி நமக்கு பைப்பு மூலியமாக எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பர்பஸுக்கு நம்ம பாய்லிங்னா பாய்லிங் எடுத்துகிட்டு போவோம், இல்லை ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலியமாக இந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பாய்லர்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி தண்ணி நமக்கு இதுக்கு உள்ளார பாஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சால்ட் இல்லாமல் இருக்கணும். சால்ட் இருந்தது அப்படின்னா என்னாகும்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன புது பாய்லரே நீங்கள் போட்டாலும் வந்து 1 or 2 இயரில் கரோட் ஆகி டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வாட்டரெலாம் நாங்கள் உள்ளே சப்ளை பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு ஆர்ஓ சிஸ்டம் இல்லைன்னா நம்ம வந்து எல்என்டி வாட்டர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த டிடிஎஸ் எல்லாம் செக் பண்ணி தான் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ லாரி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இங்கே தான் நிறுத்துவாங்க. இங்கே நிறுத்திட்டு இங்கே என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாமே இங்கே வந்து ஸ்டாக் பண்ணுறது. இப்போ ரைஸ் மில்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து பெருசு பெருசாக இருக்கும், எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து லாரி நின்னதுக்கப்புறம் இங்கே எலிவேட்டர் இருக்குது. எலிவேட்டர் மூலிமா வந்து அந்த நெல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ப்ளோயர் இருக்குது அந்த சைடு. ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி இருக்கும், குப்பை கல் எல்லா சருகு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது என்ன பண்ணுவோம்னா இது பிரித்து எடுக்கும், கல் குப்பை எல்லாத்தையும் பிரித்து எடுக்கும். இது வந்து ஸோ இதில் போட்டு எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இது என்னாகும்னு கேட்டிங்கன்னா எலிவேட்டர் மூலிமா மேலே வந்து ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்க இதில் வந்து குப்பையெல்லாம் வந்து இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம்னா மேலே ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸுக்கு வந்து அந்த க்ளீன் பண்ண நெல்லை வந்து அங்கே மாற்றிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா 4 ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அந்த 4 ட்ரம் என்ன அப்படின்னா வந்து இந்த 4 ட்ரம்மில் தான் வந்து ஊற வைக்கணும். ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்ஸு, செகண்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் 2 ப்ராசஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்து ரைஸ் மில்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிலிங் சொல்லுவாங்க, டபுள் பாயிலிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிங்கிள் பாயிலிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் ஹவர்ஸ் இருக்குது, 8 hours, 9 hours அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஒரு 8 hours ஊற வச்சுட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் சர்டன் ஹவர்ஸ் இருக்குது டைமை விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ஸ்டீம் அதுக்குள்ளே நம்ம விட்டோம் அப்படின்னா அது வந்து பாயில் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். இது மேலே போனால் தான் நீங்கள் பார்க்க முடியும் மேலே நெல் இருக்கிறது ஊறுறத. இப்போ ஊறிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலே தான் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸு. இதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த க்ளீன் பண்ண நெல்லை வந்து இதுக்குள்ளே வந்து எடுத்துருவோம் இந்த ட்ரம்மு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ரைஸ் மில்ல வந்து அவங்க தகுந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 8 hours, அப்புறம் திருப்பி ஒரு 8 hours க்ளீனிங் முடிஞ்சு நம்ம இங்கே ஊறுற டைம் வந்து 8 hours, அதுக்கப்புறம் வந்து காய வைக்கிற டைம் ஒரு 8 hours, அதுக்கப்புறம் அதை அரைக்கணும் மிஷினில் போட்டு அதுக்கு ஒரு 8 hours அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 24 hoursல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெல் உள்ளே வந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணி ஊற வச்சு பாயில் பண்ணி அரைச்சி நம்ம வந்து வெளியில் அரிசி எடுத்துடலாங்க. ஒரு 24 hours ஆகும். இதுதான் ட்ரையருங்க. இந்த நெல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எலிவேட்டர் மூலிமா வந்து இந்த ட்ரையருக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 hoursக்கு வந்து அந்த நெல் வந்து மேலேருந்து அப்படியே கீழே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷன் ப்ராசஸ் தான் அது. ஓகேங்களா? இங்கே ஆக்சுவலாக ட்ரையரில் என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா வந்து ட்ரையருக்குள்ளார வந்து ஹீட்டான ட்ரையான காற்றை நம்ம அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த நெல் வந்து மேலேருந்து வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் வந்து மேலே கீழே போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த அடியில் கேப்பில் வந்து ஒரு ஹீட்டான ஏர் போகுது அப்படின்னா அது உங்களுக்கு அந்த மாய்ச்சல் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுறங்கிற கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து நெல் காஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே வந்து லாஸ்ட்டில் ஒரு ப்ளோயர் இருக்குது. ப்ளோயருக்கு அடுத்ததில் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது.
அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை தாண்டி தான் வந்து இந்த காற்று உங்களுக்கு வந்து ட்ரையருக்குள்ளே போகும். இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா வந்து ஸ்டீமில் வந்து ஹீட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீனில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஸ்டீம் வந்து பாஸ் ஆகி திருப்பியும் அது வந்து கண்டென்ஸ் ஆகி வாட்டராக மாதிரி திருப்பி பாய்லருக்கே வந்து திருப்பி போயிடும். இப்போ நீங்கள் டிகிரி கூட மேலே பார்க்கலாம், ஆக்சுவலாக 100 degrees, ஸோ 100 degrees Celsius மாதிரி அது வந்து ஹீட் ஆகும். ஆ, சூடாகுங்க. ஸோ அந்த காற்று வந்து திருப்பி இந்த ட்ரையரில் மேலே போயிட்டு மேலே ஒரு 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 போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக ஸ்பேஸு, அதில் பூந்து வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேட்டிங்கன்னா, அந்த ஹீட்டு வந்து அந்த நெல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது வந்து அப்படியே காஞ்சிருங்க, ஓகேங்க? ஸோ நீங்கள் உங்கள் வேணால் அங்கே பார்க்கலாம், எலிவேட்டரில் வந்து எப்படி நெல் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நாங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கும் நெல், கீழே வந்து இந்த எலிவேட்டர் மூலமா திருப்பி மேலே போயிடும். இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, காஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோன்னா, நெல்லை வந்து திருப்பி ஒரு ஸ்டோரேஜுக்கு எடுப்போம். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரேஜுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வரும். இது வந்து அரைக்கிற யூனிட்டுங்க. அது இதில் ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுலையும் அதே தான், அங்கே ஒரு டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ண மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஒரு டைம். ஸோ எதுக்கு அப்படின்னா, அப்பவும் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் இருக்கும், ஏதாச்சும் நட்டு போல்ட்லாம் கூட உங்களுக்கு ஸ்கிப் ஆகி வந்து உங்களுக்கு வந்து நெல்லில் வந்துடும். இந்த அரைக்கிற மிஷினில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக எல்லாமே ஹை பவர் மோட்டார்ஸ், 30 HP மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அரைக்கும் உள்ளார. இந்த மாதிரி டைமில் வந்து அது நெல்லை வந்து நல்லா கசக்கி உங்களுக்கு வந்து பிரிச்சிடும், தோல் தனியாகவும் அரிசி தனியாகவும் பிரிச்சிடும். இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு கல்லோ இல்லாட்டி ஸ்டோன்ஸோ அந்த மாதிரி போல்ட்டு நட்டெல்லாம் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாமே உடஞ்சிடும். இது உங்களுக்கு இதெல்லாம் ஓடிட்டுருக்கீங்க, இதுக்குள்ளெல்லாம் போல்ட்டெல்லாம் வந்தது அப்படின்னா இதெல்லாம் என்னாகனு கேட்டிங்கன்னா உடச்சி வந்து தெரிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்காக வந்து ஃபஸ்ட் அங்கே ஒரு ப்ளோயர் செட்டப் பண்ணிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சலிச்சு திருப்பியும் அதில் ஃபர்தராக வந்து ஏதாச்சும் ஒரு போல்ட் நட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட் எல்லாமே வந்து உறிஞ்சி பின்னாடி ஒரு தனி ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு கொண்டு போயிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது இதை தான் வந்து ஹல்லர்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ரெண்டு டைப் இருக்குங்க, இதில் வந்து அரைக்கிற கான்செப்டில் வந்து ரெண்டு இருக்குது, அல்லர்னு ஒன்று சொல்லுவாங்க, செல்லர்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அல்லர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கசக்கிறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளர வந்து சிலிண்டர் இருக்கும், சிலிண்டர் ஜல்லடை இருக்கும், அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு நெல் போயிட்டு அதை நம்ம கையில் தேய்க்கிற மாதிரி தான், ஹை ப்ரெஷர் மாதிரி அதை போட்டு ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கையில் தேய்க்கிற ஃபீல் மாதிரி அது வந்து உடஞ்சி உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அரிசி அதனோட தொப்பை அப்படி இதில் வெளியில் வரும், ஃபைனாக இருக்கிறது வந்து நீங்கள் தவிடு, ஓகேங்களா? அந்த தவிடு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜல்லடையில் வந்து ஓட்டை இருக்கும், அந்த கசக்கும் போது அந்த ஜல்லடையில் ஓட்டை இருக்கும், அதில் உங்களுக்கு வந்து அது கீழே வந்துடும். ஸோ கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ளோயர் செட்டப் பண்ணிருக்கும். அந்த ப்ளோயர் செட்டப் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தவிடு வர அதை உறிஞ்சி கொண்டு போய் திருப்பி ஒரு சைக்ளோன் செட்டப் வச்சு தனியாக ஒரு ரூமில் வந்து அதை நம்ம வந்து குவிச்சிருவோம். இது வந்து அல்லர் ப்ராசஸ்ஸு. செல்லர்னு ஒன்று இருக்குது, அது தனி, ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ செல்லர் என்ன அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஆக்சுவலாக வந்து ரப்பர் வீல்ஸ் இருக்கும், ரப்பர் வீல்ஸுக்கு நடுவால் வந்து அந்த நெல் வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தொளிச்சு விடும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹல்லரில் வந்து கசக்கிற மாதிரி, செல்லரில் பார்த்தீங்கன்னா அது வந்து தொளிக்கும். அழகாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அரிசி தனியாகவும் அந்த தொப்பையை அழகாக பிரிச்சிடும். இந்த செல்லர் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து எந்த ரைஸ் மில்லில் வந்து பாய்லருக்கு வந்து விறகு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து செல்லர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து சில பாய்லர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உமியிலேயே வேலை செய்யும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் விறகு வாங்க வேண்டியதில்லை, உமியை நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் செல்லர் வச்சுருப்பாங்க. செல்லர் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உமியை பிரித்து அங்கே பாய்லிங் செக்ஷன் பாய்லர் செக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ஃபயருக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் தவிடு வந்துடும். ஆனால் வந்து அதே மாதிரி நீங்கள் செல்லர் யூஸ் பண்ணாலும் தவிடு வரும். ஆக்சுவலாக இதில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து செல்லர் யூஸ் பண்ணும்போது வந்து தவிடு வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். இப்போ எங்களுதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக வரும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரென்ஸு அதுக்கான ரேட் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இங்கே தவிடு எங்கே போகுது அப்படின்னா, முக்காவசி வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ உங்களுக்கு செல்லரில் வர தவிடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக ஆயில் பர்சன்டேஜ் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அது கேஜியினோட ரேட் வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அல்லரில் பண்ணுறனோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் டோட்டல் குவான்டிட்டியில் ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் ஜென்ரல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெல் வந்துடுது, அதை நம்ம வந்து தொளிக்கிறோம், ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் இருக்குது, ஹல்லர் செல்லர் இதை விட அட்வான்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இதில் நம்ம பேசிக்கலாக வந்து பிரிச்சிடுறோம். ஃபஸ்ட் என்ன ப்ராசஸ்னால் வந்து அரிசியும் மேலுக்கிற தொப்பையும் பிரிச்சிடுறோம், அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் சில ப்ராசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த வந்து மேலுக்கிற ப்ரோட்டீன் லேயரை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலுக்கிறது எல்லாமே ப்ரோட்டீன்ஸு. நம்ம ஆக்சுவலாகவே பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சுத்தமாக மேலுக்கிற டோட்டல் லேயர்ஸையுமே நம்ம வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக. பட் கைக்குத்தல் அரிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அதே தான், நீங்கள் லோடை கம்மியாக வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா லைட்டாக மட்டும் தொளிக்கும்.
லைட்டாக தொளிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ்லாம் வந்து அது மேலேயே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணால் ப்ரோட்டீன்ஸ் டேரெக்டாக போகும். இப்போ நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணி ஒட்டி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக பிரித்து தவிட்டை க்ளீனாக எடுத்துடுறோம் பாலிஷ் பண்ணி. ஏன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் அப்படி தான், கஸ்டமர் எப்படி ரெக்யர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அரிசி பார்க்குறக்கு ஒயிட்டாக நீட்டாக இருக்கணும், அப்படியே வாயில் வச்சா தொண்டைகள் ஈஸியாக போகணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன்ஸ் போயிடும், இது வேறு வழி இல்லை. நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று டேஸ்ட்டு நம்ம வந்து விட்டு தான் ஆகணும். இப்போ மூணு அல்லாரில் என்ன ஆகும்னா கேட்டிங்கன்னா பிரிஞ்சு இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு பின்னு வச்சுருக்கேன், இந்த பின்னுக்கு வந்துடும். இந்த பின்லேருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பாலிஷிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த மூணு அல்லார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேயே கொஞ்சம் பாலிஷ் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம லோடு வச்சு நம்ம டைட் பண்ணி ஓட்டுறோமோ இறுக்கி ஓட்டுறோமோ அந்தளவுக்கு பாலிஷ் அதுலேயே கிடைக்கும். சிங்கம் வந்து ஃபர்தராக பண்ணுறது. சிங்கம் என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து ஒயிட்னர்னு சொல்லுவாங்க, ஒயிட்னர் இல்லைன்னா பாலிஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த சொர சொரன்னு அந்த கல் இருக்கும், அப்புறம் சின்ன ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா, அந்த கல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை சுற்றி ஒரு ஜல்லடை ஒன்று இருக்கும். அந்த ஜல்லடைக்கும் இந்த கல்லுக்கும் நடுவில் சின்ன ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா, இந்த கேப்பில் தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து மேலே இருக்கிற அரிசி வரும். அந்த நம்ம அங்கே மூணு ப்ராசஸில் முடிஞ்ச அரிசி இங்கே வரும். ஸோ இப்போ இதில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் கொஞ்சம் தவிடும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளோயர் செட்டப் இருக்கும். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த சைட்லேருந்து வரும்போது அரிசியும் கொஞ்சம் தவிடும் சேர்ந்து வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே போகும்போது நான் சொன்ன மாதிரி அந்த கல்லுக்கும் அந்த ஜல்லடைக்கும் நடுவாக தான் இந்த அரிசியும் இந்த தவிடும் வரும். அந்த ஜல்லடைக்கு பின்னாடி ப்ளோயர் இருக்கங்காட்டி என்ன ஆகுனா அது சக் பண்ணும். அப்போ என்னாகும் கேட்டிங்கன்னா அரிசி வந்து அங்கேயே நின்றுட்டு அந்த தவிடு வந்து அந்த ப்ளோயர் மூலியமாக போய் திருப்பி அந்த தவிடு வந்து பழைய மாதிரி எந்த இடத்துல நாங்கள் வந்து அங்கே ஸ்டாக் பண்ணுறக்க தவிடு வச்சுருக்கோமோ அதே இடத்துக்கு போயிடும். ஸோ இதுக்குள்ளே என்னாகும்னு கேட்டிங்கன்னா இது இதுலேயும் நம்ம லோடு வைக்கலாம். நம்ம வேணுங்கிற லோடுக்கு தகுந்த மாதிரி அரிசி வந்து நல்லா பாலிஷாக இதில் வெளியில் வரும். இப்போ நம்ம எவ்வளோ பாலிஷ் வேணுமோ, உங்களுக்கு பாலிஷ் பயங்கரமாக வேணும்னா ரெண்டு ஒயிட்னர் வச்சுருப்பாங்க, மூணு ஒயிட்னர் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் சில்கின்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஒயிட்னர். சில்கிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக வந்து இதில் பாலிஷ் ஆயிரும். இதுக்கப்புறம் ஃபர்தராக அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன மெக்கானிசம் என்னென்னா அதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு லைட்டாக உங்கள் கையில் ஒரு ஈரத்தை நினச்சிட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அரிசி வந்து பளபளன்னு ஆயிரும், உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த சில்கிக்கு போவாங்க. சில்கி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த மேலே இருக்கிற சுத்தமாக அந்த தவுடெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு அரிசி வந்து உங்களுக்கு அப்படியே கிளிட்டர் ஆகிற மாதிரி அழகாக வந்துடும். ஓகேங்களா, இந்த ஒயிட்னர் ப்ராசஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து இங்கே ஒரு சேக்கர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா திருப்பி அதே மாதிரி தான் ஃபர்தராக வந்து ஏதாச்சும் ஸ்டோன்ஸு குரணை இருந்து அப்படின்னா இதில் பிரித்து எடுப்போம். குரணையும் முழு அரிசியாக வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து ஒயிட்னரை தாண்டி வரும்போது அரிசி வந்து முழு அரிசியாக கண்டிப்பாக வராது. ஓகேங்களா, கண்டிப்பாக ப்ரோக்கன் ரைஸ் இருக்கும். அந்த ப்ரோக்கன் ரைஸை வந்து ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கும்போது ஃபுல்லான முழுசான அரிசி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜல்லடையில் வரும்போது இங்கே என்னாகும்னு கேட்டிங்கன்னா வந்து குரணை தனியாகவும் அரிசி தனியாகவும் பிரிஞ்சிடும், முழுசான அரிசி தனியாகவும் பிரிஞ்சிடும். குரணை தனியாக வந்து இங்கே கீழே வந்துடும். இதை நம்ம வந்து பேக் பண்ணி கோழி பண்ண அந்த மாதிரி என்ன எங்கே கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணிடலாம். ஸோ இந்த முழு அரிசி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து திருப்பி இந்த எலிவேட்டர் மூலிமா அடுத்த ப்ராசஸுக்கு போகும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா கலர் சாட்டக்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் மோட்டார்ஸு மெக்கானிக்கல் திங்ஸு. இந்த கலர் சாட்டக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரினு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு தனியாக ஒரு ப்ராசஸர் இருக்கும். இதில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கன்ஸ் இருக்குது, நான் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கலர் சாட்டக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே வர ரைஸ் வந்து பிளாக் ரைஸ் அந்த பழுப்பு ரைஸ் வரதெல்லாம் வந்து மேலே ஸ்டோர் பண்ணிடுவோம். என்னவென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உள்ளே போய் இந்த மாதிரி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மேலேருந்து வரும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா ரைஸ் வந்து இந்த கேப்பில் வரும். இப்படி இவங்களுக்கு இது இதில் கேப்பில் வரும்போது அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரைஸ் வந்து ஒட்டுக்காக வராமல் சிங்கிள் சிங்கிளாக அது வந்துச்சு அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த சேனல்ஸில் வந்து உங்களுக்கு வரும். கீழே கேமராஸ் இருக்கும், கேமரா சென்ஸ் பண்ணிட்டு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா ஆக்டிவேட்டர்ஸ் இருக்கும், ஏர் ஆக்டிவேட்டர்ஸ் நியூமேட்டிக் ஆக்டிவேட்டர்ஸ். அதை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி பிளாக் ரைஸை மட்டும் கீழே தள்ளிட்டு மீது ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி அடுத்த ஸ்டோரேஜ் பாயிண்ட்க்கு போயிடும். ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம பேக்கேஜஸில் பேக் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஏர் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான், இது இது ஜஸ்ட் க்ளீனிங் பர்பஸுக்கு மட்டும்தான். அது இப்போ கலர் ஸ்டார்டர்ஸ்லேருந்து நமக்கு வெளியில் வந்து பிளாக் ரைஸில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு குவாலிட்டியான நல்ல ரைஸ் இது மாதிரி வெளியில் வந்துடும். ஓகேங்களா, இதை நம்ம வந்து வேணுங்கிற பேக்கேஜஸில் பேக் பண்ணி நம்ம எங்கே வேணுமோ நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவுடை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இங்கே இந்த சைக்ளோன் பார்த்தீங்க அப்படின்னா என்னாகும்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே நீங்கள் முன்னாடி பார்த்த இடத்துல வந்து இங்கே ஒயிட்னர், அதுக்கு முன்னாடி இந்த மூணு அல்லர் ப்ராசஸ்ஸு என்னென்ன நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே வந்து தவிடு வர இடத்துலையுமே நாங்கள் செக் பண்ணி இந்த சைக்ளோன் மூலியமாக இங்கே ப்ளோயர் மூலியமாக கொண்டு வந்து இங்கே ஒரே இடத்துல இங்கே கொட்டிடுவோம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ தான் பிடிச்சி ஏற்றி லாரியில் ஏற்றிட்டாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன், இதுதாங்க ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிரித்து எடுத்து தவிடு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் செல்லரில்
யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தவுடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவுடராக இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் பொறுபொருன்னு தான் இருக்கும் இந்த நம்ம அல்லர் ப்ராசஸில். அந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தவுடு ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது ஆக்சுவலாக இந்த இது வந்து மாடு எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த இது சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சாஃப்டாக இருக்கிறது செல்லலில் போகிற தவுடு பார்த்திங்க அப்படின்னா மாடு எடுத்துக்க முடியாது. எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதில் வந்து அந்த ஆயில் கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே அதிகம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தவிட தான் வந்து மாடுங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ரைஸ் மில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன செட்டப் அப்படின்னா, இது வந்து நம்ம மாடர்ன் ரைஸ் மில்னு சொல்லிக்கலாம். பட் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான ஒரிஜினலாக நல்ல மாடர்ன் ரைஸ் மில் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா, மாடர்ன் ரைஸ் மில் இப்போ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹைடெக் அப்படிங்கிறது டெக்னாலஜி ரொம்பவே வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாடர்ன் ரைஸ் மில் நம்ம பேசிக்கலாக எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பழைய டைப்பில் வந்து பார்த்திங்க, பழைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட மிஷினரிஸ் இல்லாத டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரில் தான் வந்து ஃபுல்லாத்தையும் நெல்லை போட்டு நம்ம காய வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்து முடிஞ்சளவுக்கு மேன் பவரை வந்து குறைச்சி எப்போ நம்ம மிஷினரிக்குள்ள வந்தோமோ இந்த டைம்லான ரைஸ் மில்ஸ் தான் வந்து நம்ம மாடர்ன் சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நெல்லிலிருந்து அரிசி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டெமோவாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.